வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக 4வது டெஸ்ட் போட்டி ஆட்டத்தை பிரிஸ்பன்ல இப்போ விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்க 64-66வது ஓவர்ல நம்ம தமிழக பிளேயர் நட்ராஜ் ரொம்ப நேரமா ஆட்டம் காட்டிக்கிட்டு இருந்த ஆஸ்திரேலியா அணியின் முக்கியமான பிளேயர்களுக்கு ஒரே மாதிரியான பந்தை வீசி அவங்களை குழப்பி அடுத்தடுத்த ஓவர்களில் விக்கெட்டையும் வீழ்த்தி இந்த இன்னிங்ஸுகள்லேயே நம்ம இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான பிரேக் த்ரூவை இப்போ நம்ம நட்ராஜ் அவர் கொடுத்துருக்காரு. அதாவது இன்றைய ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா அணியை பொறுத்த வரைக்கும் துவக்கத்தில் சில விக்கெட்டுகள் விழுந்திருந்தாலும் அவங்களுடைய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மென்களான லபுஷன், வேட் இவங்க இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகாமல் சுமார் ஒரு செஷனுக்கு மேலேயே தொடர்ச்சியாக பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதில் முக்கியமாக வேட் அரை சதத்தை நோக்கியும் அதே போல் லபுஷன் சதத்தை நோக்கியும் பார்த்தீங்கன்னா இரண்டு பேருமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக பேட்டிங் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. இப்படி இருக்க இவங்க பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணலை அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிற நிலைமையில நம்ம இந்திய அணி இருக்கிறப்போ சரியா 66வது ஓவர்ல அரை சதத்தை நோக்கி போயிட்டு இருந்த வேட் அவரை டாப் ஏஜ் பால் மூலமா வேட் அவரை சொல்லி வச்ச மாதிரி நட்ராஜ் அவரு அவுட் பண்ணாரு. ஸோ அந்த இடத்துலயே மிகப்பெரிய சரிவு ஆஸ்திரேலியா அணிக்கு ஏற்பட்டது. ஸோ அதோட மட்டும் விடாம நம்ம நட்ராஜ் அவர் அதுக்கு அடுத்ததா வீசியிருந்த 66வது ஓவர்லையும் செஞ்சுரி அடிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே தனாவட்டா விளையாண்டுகிட்டு இருந்த ஆஸ்திரேலியா முக்கியமான பிளேயர் லபுஷன் அவரையும் பார்த்தீங்கன்னா சேம் பால், அதாவது வேட் அவரை அவுட் பண்ணது போலவே டாப் ஏஜ் பாலை விளையாட வச்சு செஞ்சுரி அடித்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா லபுஷன் அவருடைய விக்கெட்டையும் நட்ராஜ் வேட் அவருக்கு வீசின மாதிரியான ஒரு பந்தையே வீசி ரொம்ப நேரமாக விளையாண்டுகிட்டு இருந்த இவங்க இரண்டு பேரையுமே ஒரே மாதிரி அடுத்தடுத்த ஓவரில் நட்ராஜ் இன்னைக்கு அவருடைய முதலாவது டெஸ்ட் விக்கெட்டையும் வீழ்த்தி அதுக்கு அடுத்த ஓவர்லேயே இரண்டாவது விக்கெட்டையும் வீழ்த்தி நட்ராஜ் இப்போ நட்ராஜ் நம்ம இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவை அவர் இப்போ 64 மற்றும் 66வது ஓவரில் கொடுத்துருக்காரு. ஸோ இதன் மூலயமா மிகப்பெரிய ஸ்கோர் அடிச்சிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த ஆஸ்திரேலியா அணிக்கு மிகப்பெரிய ஒரு அடியை பார்த்தீங்கன்னா நட்ராஜ் இதன் மூலயமா அவர் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம நட்ராஜ் அவர் புத்திசாலித்தனமாக வீழ்த்திருக்க இந்த இரண்டு விக்கெட்டுகளால் டெஸ்ட் ஆட்டத்தில் அவர் முதல் விக்கெட்டை இப்போ கைப்பற்றிருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய அணிக்கே இந்த இன்னிங்ஸில் இந்த இரண்டு விக்கெட் ரொம்பவே ஒரு முக்கியமான விக்கெட்டாகவும் ஒரு நல்ல பிரேக் த்ரூவாகவும் இப்போது அமைஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.